சோம்பேறி. கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறி பயத்தினால் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறான். வேலை பார்க்கும் இடத்திலும் வேலைக்கு போகும் வழியிலும் ஏதாவது ஆபத்து இருக்கும் என்று பயப்படுகிறான். இன்னும் சில சோம்பேறிகள் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதை விரும்புவார்கள். படுக்கையில் ஒரு பக்கமாக படுத்து கொண்டிருப்பார்கள். அதில் சலிப்பு வந்தவுடன் மறுபக்கத்திற்கு திரும்பி படுப்பார்கள். இப்படிப்பட்ட சோம்பேறிகள் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மாட்டார்கள். வேலை செய்ய வேண்டிய பகல் பொழுது முழுவதிலும் தங்கள் படுக்கையிலேயே திரும்பி திரும்பி படுத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் கீழ் முளையில் ஆடுகிற கதவை போன்றவர்கள். கதவு கீழில் ஆடிக்கொண்டே இருக்கும். அது கீழே விட்டு ஒருபோதும் கலண்டு வெளியே வராது. சோம்பேறியும் அதுபோலவே படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பான். படுக்கையை விட்டு எழும்பி வரமாட்டான். தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்னும் அக்கறை அவனிடத்தில் சிறிதும் இருக்காது. இவனுடைய வாழ்க்கையில் நோக்கமே இல்லை. அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறான். கீழ் முளையில் ஆடுகிற கதவு அங்கும் இங்கும் ஆடுவது போல சோம்பேறியும் எந்த நிலைமைக்கு போனாலும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வந்து விடுவான். கதவு கீழ்முளையில் ஆடிக்கொண்டிருக்கும், எங்கும் நகன்று போகாது. அதுபோலவே சோம்பேறி வெளியில் எங்கும் போகாமல் தன் படுக்கையிலே படுத்துக்கொள்வான்.